எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜனார்தனன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவரிங் த வேர்ல்டு தமிழ் இந்த உலகத்துல புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் இந்த நியூ டெக்னாலஜி வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு ஆனா அதுதான் இல்ல ஆனா இன்னமும் இந்த உலகத்தை சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கதான் செய்யுது நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதனால கண்டுபிடிக்க முடியாத டாப் த்ரீ மிஸ்டீரியஸ பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நம்பர் ஒன் தி அண்டர் கிரவுண்ட் மிஸ்ட்ரி இந்த பூமிக்கு அடியில என்ன இருக்குதுன்னு தெரியுமா யாருக்கும் தெரியாது நமக்கு லேண்ட் சர்வேஸ்க்கு மேல என்ன இருக்குதோ அது மட்டும் தான் தெரியும் அதுக்கு அடியில என்ன இருக்குதுன்னு கேட்டா மக்கள் சொல்ற பதில் பெட்ரோல் கோல் மினரல்ஸ் அதுக்கும் கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டா சயின்டிஸ்டுக்கே ஆன்சர் தெரியல இத பத்தி கண்டுபிடிக்க தான் மிகப்பெரிய ஹோல் தோண்ட ஆரம்பிச்சாங்க இதோட ஆளும் சுமார் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இதோட நேம் தான் கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் இந்த இடம் ரஷ்யால இருக்குது இந்த ஹோல தோன்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆயிருக்கு இப்போ எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் என்னன்னா இந்த குழியை ஏன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு மேல தோண்டலன்னு இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆலத்தை தோண்டும் போது இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தோண்டும் போது அதோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு ஏன்னா நீங்க படிக்கும்போதே போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பூமியை நம்ம எவ்வளவுக்குள்ள தோன்றோமோ அதோட டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகணும் இந்த ஹோல் கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்த உடனே இதோட டெம்பரேச்சர் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு இதுக்கு மேலையும் தோண்டுனா அந்த தோன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அங்க உள்ள ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கும் ஆபத்து வரும் தான் ரஷ்யா கவர்மெண்ட் இந்த டீப் ஹோல் ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஹோல தான் டீப்பஸ்ட் ஆர்டிபிஷியல் பாயிண்ட் ஆஃப் த எர்த்னு சொல்றாங்க இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு இன்னும் வர யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினால சயின்டிஸ்ட் இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் ஓஷன் இருக்குன்னு பிரிடிக் பண்றாங்க ஆனா இது இன்னமும் தியரிட்டிகல் ப்ரூஃபா தான் இருக்குது அப்படி பூமிக்கு அடியில ஓஷன் இருந்தா கண்டிப்பா அங்கேயும் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் நம்பர் டூ ஃபார்மேஷன் ஆஃப் த மூன் நம்மளும் சின்ன வயசுல இருந்து இந்த நிலவை பத்தி படிச்சு வந்துட்டு தான் இருக்கும் ஆனா இந்த நிலவு எப்படி உருவாச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது இதுவும் இன்னமும் தியரிட்டிகல் ப்ரூஃபா தான் இருக்கு நைன்டீன்த் சென்ச்சுரியில உள்ள சயின்டிஸ்ட் ஜார்ஜ் டார்வின் இந்த மூனை பத்தி ஒரு தியரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த எர்த் தன்னை தானே வேகமா ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு அப்படி வேகமா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால யூனிவர்ஸ்ல உள்ள சின்ன சின்ன ஹோல் எல்லாம் ஒன்னடியா சேர்ந்து எர்த்து பக்கத்துல மூணா இருக்குதுன்னு அதனால தான் இந்த நிலவுக்கு உள்ள பார்க்கும் ஏகப்பட்ட பாறைகள் இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு சயின்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த நிலவு பூமியில இருந்து ஒன் லேக் கிலோமீட்டர் தள்ளி உருவாயிருந்துச்சுன்னு ஆனா இந்த மூன் எர்த்த சுத்தி வரும்போது போது எர்த்தோட கிராவிடேஷனல் போர்ஸ் அட்ராக்ஷன் காரணமா இந்த நிலவு பூமியை சுத்தி வந்துட்டு இருக்குன்னு இதுலயே ரொம்ப முக்கியமான தியரி என்னன்னா ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதிசிஸ் தியரி தான் இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம பூமி சூரியனை சுற்றி வரும்போது அது பக்கத்துல மிகப்பெரிய கோல் ஒண்ணு நம்ம பூமி மேல மோதிடுச்சு அப்படி மோதுனதுனால தான் நம்ம பூமியோட சின்ன பகுதி தனியா பிரிஞ்சு இப்போ நிலவா மாறி இருக்குதுன்னு எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் என்னன்னா மூணு தியரி மூணு விதமா இருக்குதுன்னு இதுதான் சயின்ஸ் இது எல்லாமே இன்னமும் நிரூபிக்கப்படாத மிஸ்டரியா தான் இருக்குது நம்பர் த்ரீ தி கிரேட் பிரமிட் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரமிட் எகிப்துல உள்ள கிசாங்கிற இடத்துல தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஒர்க்கர்கள் சேர்ந்துதான் இந்த பிரமிட உருவாக்கி இந்த கிரேட் பிரமிட உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பண்ணிருக்காங்க ஒரு ஹெவி பிளாக் வெயிட் கிட்டத்தட்ட இருக்கு அதாவது டூ தௌசண்ட் கேஜி இந்த கிரேட் பிரமிட் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கெட்டிருக்காங்க இந்த பிரமிட் எதுக்கு கெட்டினாங்கன்னா அரசர்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் மறுவாழ்வு இருக்குதுன்னு அங்குள்ள மக்கள் இன்னமும் நம்பி வந்துட்டு இருக்காங்க அந்த அரசர் இறந்த பிறகு அவர் யூஸ் பண்ண பொருட்கள் தங்கங்கள் ஆடைகள் எல்லாத்தையும் தான் புதைக்கிறாங்க அந்த அரசரோட உடம்பு அழுகாம இருக்கிறதுக்காக அந்த உடம்ப கெமிக்கலால பதப்படுத்தின பிறகுதான் அந்த உடம்ப புதைக்கிறாங்க இப்படி அரசர் குடும்பத்துல யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களை புதைக்கிறதுக்காக தான் இந்த பிரமிட கெட்டுறாங்க இப்படி பிரமிட வச்சு கெட்டினா அந்த அரசர் இருந்த பிறகும் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இந்த எகிப்தியர் மக்கள் இன்னமும் நம்பி வந்துட்டு தான் இருக்காங்க இந்த எகிப்த பத்தியும் இந்த பிரமிட பத்தியும் அங்க எழுதி வச்சிருக்கிற கல்வெட்டுகள் மூலமா தான் இந்த உலகுக்கே தெரிய வந்துச்சு இப்படி உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையான்னு இன்னமும் மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாத மர்மமா தான் இருக்குது நம்பிக்கை இருக்கு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மறுபடியும் சந்திப்போ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல